இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபு புத்தகம் 5:21. யோபு 5:21. நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர்கள், பயப்படாமல் இருப்பீர் அப்படின்னு சொல்லியிருக்குது. நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் பாழாக்குதல் வரும்போது பயப்படாது இருப்பீர்கள். பாழாக்குதல் வரும், ஆனால் அதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாழாக்குதல், அதுக்கு கீழே அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 22. பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். பாழாக்குதலை பார்த்து நகைப்பீர், அது என்ன செய்யும் எனக்கு? இந்த உலகம் பாழாக்குதலை பார்த்து பயப்படும், இந்த உலகம் பாழாக்குவதை பார்த்து அச்சப்படும், கலங்கும், தவிக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாழாக்குதலுக்கு பயப்பட மாட்டோம், மாறாக பாழாக்குதலை பார்த்து நகைப்போம். சரி பிரதர், எது பாழாக்குதல்னா என்ன அப்படின்னா, மூணு விஷயத்த சொல்லலாம். 1, பஞ்சம் என்பது பாழாக்குகிற ஒன்று. ஆதியாகமம் 41:30 இப்படி வாசிக்கிறோம், அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும், அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்குதல் என்று சொன்னால், முதலாவது ஒரு பஞ்சம், வெறுமை, தரித்திரம், இவைகள் தான் பாழாக்குதலுடைய முதல் நிலையில் இருப்பது. இரண்டாவது பாழாக்குதல் என்றால் கொள்ளை நோய், திடீரென்று வருகிற ஒரு நோய், திடீரென்று வருகிற ஒரு வியாதி, ஒரு ரோகம், இவைகள் பாழாக்குதல் என்ற ஒரு பெயரிலே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91:3 மற்றும் 6 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். அதாவது இந்த கொள்ளை நோய், வியாதி, பலகீனங்கள் பாழாக்குதலினுடைய இரண்டாவது நிலை. மூன்றாவது பாழாக்குதல் என்றால் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுவது, துஷ்ட மனிதர்கள். நீதிமொழிகள் புத்தகம் 24:15. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. துஷ்டன் நீதிமானை பாழாக்குகிறான், நீதிமானுக்கு விரோதமாய் வருகிறான். அறியாமல் இந்த வேலையை சவுல், பவுலாக இருக்கும் முன்னாடி சவுல் செய்தான். அப்போஸ்தல் நடபடிகள் புத்தகம் 8:1 வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 13:13 வாசித்து பாருங்கள். சபைக்கு விரோதமாய் எழும்பி பாழாக்கினான், தேவ பிள்ளைகளை பாழாக்கினான், சபை மக்களை பாழாக்கினான். ஏன்? ஸ்தேவான் மரிப்பதற்கு கூட அவன் ஒரு காரணம். இப்போ பாழாக்குதல் என்கிற நிலையிலே சில துஷ்ட மனிதர்களை பிசாசு வைக்கிறான். சிலருடைய குறிப்பிட்ட மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய பாழாக்குதல் மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. இந்த மூன்றை மறந்துடக்கூடாது. 1, பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மனிதர்கள். துஷ்ட மனிதர்கள், அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கு விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். இது யாரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்? இஸ்மவேலை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இஸ்மவேலை பற்றி ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வெளிப்பாடு, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கு விரோதமாகும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். ஆகவே சில நேரங்களிலே மனிதர்களை துஷ்டர்களாக பிசாசு மாற்றி அவர்கள் மூலமாக ஒரு பாழாக்குதலை கொண்டு வருகிறது. இப்ப விஷயத்துக்கு வருகிறேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறார், ஏன் இதை பேச வைக்கிறார் எனக்கு தெரியல. நேற்றைக்கு இரவு நான் ஜெபிச்சுட்டு இந்த வசனத்தை எடுத்தேன், வெகு நேரம் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டே இருந்தேன். இது உங்களுக்கான வார்த்தை. கத்தர் சொல்கிறாரு, பஞ்சம், அதாவது பஞ்சம்னா நீங்கள் பெருசாக பஞ்சம் நினச்சிடாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை. இப்போவுமே கைக்கும் வாய்க்கும் ஒன்றும் பத்த மாட்டேங்குது. வரவு 4, செலவு 8. வரவு செலவு எவ்வளவு அழகாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்க. வரவு, அதாவது தப்பா சொல்றீங்க ஐயா, மாத்துங்க அப்படின்றாரு ஐயா. வரவு 8, செலவு, தேங்க்யூ, கொஞ்சம்தான் வரவு, ஆனால் செலவு அதிகமாகுது. வட்டிக்கு, அதனால் வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வாட்டி. நிறைய பேர் வாழ்க்கை தொலைச்சிட்டாங்க. வெறுமையான வாழ்க்கை, ஒரு விதமான வெளியே தெரியல, ஆனால் பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. வீட்டில் அரிசியெல்லாம் ஒவ்வொரு முறை தொடச்சி எடுக்கிறது மாதிரி இருக்கு, எண்ணெயை ரொம்ப நேரம் வடிக்கிறது மாதிரி இருக்குது, ஒரு கூட 2 வந்துடாதான்னு வடிக்கிறது மாதிரி இருக்குது. பருப்பு இல்லை, வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, இப்படிப்பட்ட தரித்திரம் சில குடும்பங்களில் இருக்கிறது. கொஞ்சம்
நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருந்தா நினைச்சதை சாதிக்க முடியல. இன்னும் ஒரு பரிபூரணமான நிலை இல்லை. தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இனிமே அதுக்கு நீ பயப்பட மாட்டப்பா, உன் தேவையை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. அதே மாதிரி கொள்ளை நோய், பொல்லாத நோய். நேற்றைக்கு ஒரு தம்பதிகள் என்னை பார்க்க வந்தாங்க புதுக்கோட்டைக்கு ஜபம் பண்ணுறதுக்காக. அந்த சகோதரன் குவைத் தேசத்தில் இருந்தவர், சமீபத்தில் வந்திருக்கிறார். அவருடைய தொலைபேசியில் சொன்னார் விவரங்களை. நான் நிறைய நிறைய குறிப்புகள் வர்றதுனால இவர் என்ன சொன்னாரதையும் மறந்துட்டேன். இவங்க ஃபோனில் பேசுனாங்க, ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் முனங்கால் போட்டால் ரெண்டு பேர் அழுகிறாங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு பிரச்சனைன்னு தெரியல, அதான் ஏன் பிரச்சனை. இது ரெண்டு பேரும் அழுகிறாங்க. இப்போ இது கணவனுக்கு பிரச்சனையா மனைவிக்கு பிரச்சனையா? மனுஷன் தானே, எல்லாமே நமக்கு வெளிப்படுறது இல்லை. நான் சகோதரன் தலையில் கை வச்சு, ஆண்டவரே இவருக்கு என்ன பிரச்சனையோ இதை மாற்றுங்கப்பா, இவரை நல்லா சுகப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னா கையை எடுத்தோன்னு அந்த எனக்கு தான் பிறகு பிரச்சனை. அந்த அம்மா ஏன் பிரச்சனை நினச்சி இவர் அழுகிறாரு. டாக்டர் ஏதோ ஒரு கட்டி இருக்குன்ட்டாங்க கர்ப்ப பையில், அதை நினச்சி அழுகிறாங்க. பயம், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஒன்று இல்லைன்னு சொல்ல வைப்பார். ப்ரைஸ் எல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்ல வைப்பார். அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தேன். பிரியமானவர்களே, கொள்ளை நோய் என்கிற அந்த பாழாக்குதல், சில நேரங்களில் துஷ்ட மனிதர்கள், சில மனிதர்கள் நம்ம வாழ விடமாடின்றாங்க. நமக்கு விரோதமாக ஏதாவது பண்ணுறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க. நம்ம போகிறதுக்கு முன்னாடி முன்னே போய் நமக்கு விரோதமாக பேசிடுறாங்க. முன்னே விட்டு பின்னாடி நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து விடுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாழாக்குதலுக்கு நீங்கள் இனிமேல் பயப்பட மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அது ஒன்றும் உங்களை ஜெயிக்காது, ஜெயிக்க முடியாது. நான் தான் ஜெயிப்பேன். ப்ரைஸ் தி லார்ட். நான் வெற்றி பெறுவேன். எனக்கு விரோதமாக இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் நான் கடந்து நான் வெற்றி பெறுவேன். இதுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் மூணே மூணு தான். அந்த மூணு விஷயத்திலையும் இந்த அதாவது பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மனிதர்களுக்கு கர்த்தர் எப்படி விலக்கி பாதுகாக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். மூன்று காரியங்கள். நம்பர் ஒன், தேவன் மேல் நீங்கள் ஆழமான நம்பிக்கை வைக்கிற போது பஞ்சமோ கொள்ளை நோயோ துஷ்ட மனிதர்களோ உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. நான் தேவன் மேல் வைக்கிற ஆழமான நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை தருகிறது. கொள்ளை நோயிலிருந்து என்னை விலக்கி பாதுகாக்கிறது. துஷ்ட மனிதருடைய துர் ஆலோசனைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாக்கிறது. தேவன் மேல் நான் வைக்கிற நம்பிக்கை. சங்கீதம் 91:1 வாசித்து பாருங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுக்கு அடுத்த வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என்று. அவர் நமக்கு அடைக்கலமாய் கோட்டையாக இருக்க வேண்டும் என்றால் இதற்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7:7 வாசிக்க கேட்போம். நாகும் 1:7, கத்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கவனிங்கள், அரணான கோட்டை. அவர் அவருடைய மறைவில் இருப்பதற்கு, அதாவது அவர் நமக்கு கோட்டையாக இருப்பதற்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களை. ஆக முதலாவது நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது அவருடைய மறைவில் இருப்பதற்கான தகுதி. நான் ஆண்டவரை நம்புகிறேன், கத்தரை நம்புகிறேன், ஆகவே நான் அவருடைய மறைவில் இருக்கிறேன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன் என்றால் நான் அவரை நம்புகிறேன், அவர் மேல் என்னுடைய முழு விசுவாசத்தை நான் வைக்கிறேன் என்பது பொருள். பிரியமானவர்களே, குறிப்பாக நீங்கள் தேவனை நம்பும் போது இந்த பஞ்சத்திலிருந்து கர்த்தர் உங்களை எப்படி காப்பாற்றுகிறார் என்று பார்த்தால் ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், பஞ்சம் இருக்காது. நீதிமொழிகள் புத்தகம் 28:25 உங்களுடைய நம்பிக்கையை மனுஷன் மேலே வைக்காம, நம்பிக்கையை மற்ற சூழ்நிலை மேல் வைக்காம கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு எந்த பஞ்சமும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த தரித்திரம் உங்களை ஆட்டி படைக்காது, உங்களுக்கான தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நான் மிகவும் அதாவது அனுபவித்து இதை சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபஸ்ட் லாக்டவுன் வந்தபோது கிட்டத்தட்ட 7 ஒரு நபரிடத்திலும் எங்களுடைய நெருக்கடிகளை சொன்னதில்லை. அதை பற்றி என் தேவைகளை பற்றி கவலையும் இல்லை. ஏனென்றால் நிறைய ஊழியர்களுக்கு மாதந்தோறு உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மாதம் ஏறத்தாழ 100,000 மேலாக பல்வேறு இடங்களுக்கு பணங்கள் அனுப்ப வேண்டும். என்ன செய்ய போகிறோம், அவங்கெல்லாம் நம்மை சார்ந்திருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக சிலருக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரிடத்தில் தேவைகளை சொல், 7 எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருந்தோம். பகலெல்லாம் வேதாகமத்தை தியானிப்பது,
நேரம் கிடைக்கும்போது லைவில் வந்து பேசுறது. லைவில் கூட பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே போட மாட்டோம், ஜிபே நம்பர்லாம் அதில் இருக்காது, எதுவும் சொல்கிறதில்ல, தேவையோடு இருக்கிற ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறதில்ல. ஆனால் இதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா நம்ம ஆண்டவரை நம்புகிறோன்னு. மிக அழகாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். அதை விட ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, லாக்டவுனுக்கு முன்பதாக நம்முடைய கேம்ப் சைட்டுக்காக, அதாவது நிலத்திற்காக ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிட்டோம். அந்த நிலத்துக்காரங்க வாங்குறீங்களா இல்லையா, இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு நெருக்கடி, இன்னொரு இடத்துக்கு விற்க போகிறோம். அந்த நேரத்தில் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு போக முடியாது, பார்டரும் லாக் பண்ணிட்டாங்க. நான் ஒரு வீடியோ மட்டும் போட்டேன் இந்த நம்ம சர்ச்சுக்கு, இந்த மாதிரி நிலைமை இருக்குது. இந்த டைமில் யார்கிட்டையுமே ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் கேட்க முடியாது. நீங்கள் முடிந்தால் அதற்கான முயற்சி எடுங்கள், உதவி செய்ய விழுந்தால் பாஸ்டர்கிட்ட, அங்கே இருக்கிற நம்ம பாஸ்டர் தாமஸ்டர்ஸ் உதவி செய்யுங்கள்னு சொன்னேன். ஆச்சரியப்படுவீர்கள், வித்தின் எ வீக்கில் 11 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. பெரிய தேவ தயவினால் அந்த இடத்தையும் இப்பொழுது முடிச்சிட்டோம். கேம்ப், நம்முடைய கேம்ப் சைட்டுக்காக, அக்னி முகாமிற்காக முடிச்சிட்டோம். எதற்காக அது சொல்கிறேன் என்றால், சூழ்நிலையெல்லாம் எதிராக தான் இருக்குது, தரித்திரம், கஷ்டம், நெருக்கடியான சூழ்நிலை. ஆனால் தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைத்தால் பிரச்சனை, அதாவது நம்முடைய தேவை ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஆனால் தேவையை சந்திக்கிற நம்முடைய கடவுள் மிகப்பெரியவராக இருக்கிறார். ஆக கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான், ஆண்டவரை நம்புகிறவன் செழிப்பான். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவ மனிதன், ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளை வளர்த்தார், விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர். ஒரு முறை ஒரு ஹோம் இல்லை, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. அவர்கள் மாலை 7:30 மணிக்கு சாப்பாட்டு நேரம், எல்லாரும் பிளேட் இந்த தட்டை எடுத்து வந்து உட்காந்துட்டாங்க பிள்ளைங்கள்லாம், ஒரு 600-700 பிள்ளைகள். அங்கே சாப்பாடு ஒன்றும் இல்லை. ஜார்ஜ் முல்லர் இங்கே வந்தார், ஆண்டவர் மேலே தன்னுடைய நம்பிக்கை வச்சுட்டு சொன்னார், நான் சொல்ல சொல்ல சொல்லுங்கள், சாப்பாடு கிடைச்சது போல் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், பிள்ளைகள் என்ன செய்யும் பாருங்கள், சின்ன சின்ன பிள்ளைங்க, ஆண்டவரே ஆகாரம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கோங்கன்ட்டார். இந்த பிள்ளைங்களாம் அவர் சொன்னபடியே செஞ்சாங்க. ஒரு 1/2 hour இருக்கும் கதவு தட்டப்பட்டது. என்னன்னு கேட்டால், மிலிட்ரி கேம்ப்புக்கு பாலும் பிரெட்டும் கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ட்ரக் வந்து பழுதாகி போச்சு. அதை சரி செய்து கொண்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு 10 மணி நேரம் ஆகும், இன்ஜினே ப்ராப்ளம், இன்னொரு வண்டி வந்தேன்னா அதுக்கு டைம் எடுக்கும், பால் கெட்டு போயிடும். பக்கத்தில் இவங்க சொன்னாங்க, ஒரு ஹோம் இருக்க கொண்டு கொடுங்க, பாலெல்லாம் அங்கே கொண்டு கொடுத்துருங்க, நல்ல பியூரான நல்ல பசுமாட்டு பால் வந்து சேர்ந்துருச்சு. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல பிரெட்டு, போதுமான அளவு பிரெட்டு கொண்டு இறக்கிட்டாங்க. அவருடைய நம்பிக்கை பாருங்கள், அவருடைய விசுவாசம் அந்த இன்ஜினை கோளாறு பண்ணிருச்சு, பிள்ளைகள் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். நான் அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதனால் தேவன் நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறார். நீங்கள் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றும். இரண்டாவது, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற போது இந்த கொள்ளை நோய் எப்படி சரியாகிறது பாருங்க. யோவான் 4:50 ஒரு நோபல் மேன், ஒரு கணத்திற்குரிய மனிதனுடைய மகன் கொள்ளை நோய் அது வியாதியினாலே படுத்திருக்கிறான். அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, யோவான் 4:50, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆண்டவர் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தந்தார். அப்போ நம் தேவன் வைக்கிற நம்பிக்கை வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. மூன்றாவது, துஷ்ட மனிதர்கள். சாத்ராக், மேசாக், ஆபேத்தி, நெகோவை பற்றி நான் சொன்னேன். அவர்களை குறித்து தானியேல் புத்தகம் 3:28 நேபுகாத் நேச்சர் சொல்லுகிற வார்த்தை இப்படி சொல்லுகிறது. டானியல் சாப்டர் 3:28. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவரையே நம்பி. அவங்க நம்பினதுனால நேபுகாத் நேச்சர் கொண்டு வந்த அந்த அழிவிற்கு அவர்களை கத்த தப்புவித்தார். கவனிங்க, அவரை நம்புறதுனால இந்த 3 பாழாக்குதலுக்கு கடவுள் தப்பிச்சாரா? முதலாவது என்னது? கத்தரை நம்பும் போது செழிப்பு உண்டாகிறது. ரெண்டாவது, கத்தரை நம்பும் போது கொள்ளை நோய், அதாவது வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கிறது. மூன்றாவது, கத்தரை நம்பும் போது துஷ்ட மனிதர்களுக்கு கத்தர் விலக்கி பாதுகாக்கிறது. இரண்டாவது, இந்த பாழாக்கள் தப்புறதுக்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னன்னா, தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். சங்கீதம் 91:4 வாசிக்கலாம். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். அவர் தமது யாரை சிறகுகளாலே மூடுகிறார் என்று பார்த்தால், 4:2 மல்கியாவை வாசித்து பாருங்க.
மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் அந்த சிறகு, அதாவது செட்டை யார் மேல் விரிக்கப்படுகிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிற போது இந்த மூன்றிலிருந்து நாம் தப்புவிக்கப்படும். முதலாவது கர்த்தரை நம்புகிற போது இந்த மூன்றிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிற போது. முதலாவது பஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற போது கர்த்தர் எப்படி பஞ்சத்துக்கு தப்புவிக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் பாடுகிறான். 33 சங்கீதம் 18:19 வசனங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். பஞ்சத்தில் அவர்களை, யாரை பஞ்சத்திலிருந்து விடுவிக்கிறாராம்? அவருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் பஞ்சத்திலிருந்து விடுவிக்கிறார். பஞ்சம் அவர்களை பாதிக்காதபடி காப்பாற்றுகிறார். பஞ்சம் அவர்களை தீங்கிழைக்காதபடி கர்த்தர் பஞ்சத்துக்கு விலக்கி பாதுகா. பஞ்ச காலத்தில் எளியாவை கர்த்தர் எப்படி போஷித்தார் பாருங்கள். கேரித்து ஆற்றங்கரையில் கொண்டு போய் காக்காட்டிருந்து சாப்பாடு கொடுத்து விடுறார். காக்காவே ஒரு முறுக்கு பிள்ளைங்க கையில் வச்சுருந்தா அடிச்சுக்கிட்டு போயிடும். இல்லை, காக்காவை வந்து ரொம்ப ஸ்பீடாக பறிச்சுக்கிட்டு போயிடும். எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிட்ற காகத்தை அதை அனுப்புகிறார் ஆண்டவர். போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வா. அது பாருங்கள், பாவம் அந்த காக்கா கறியையும் பிரெட்டையும் கொண்டு வந்து டெய்லி கொண்டு கொடுக்கும். அந்த காகத்தை ஆண்டவர் டியூன் பண்ணி அனுப்புகிறார். ஒரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஓய்வு நாள் பாடசாலை நடக்கிற இடத்துல வீதியில் ஒருத்தர் சின்ன பிள்ளைங்களுக்கு பாட்டு கதையெல்லாம் சொல்லி கொடுப்பாராம். அப்போ இந்த எளியாவுக்கு காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார் என்ற கதையை அவர் சொல்லிட்டு கொடுத்துருக்கிறார். அப்போது ஒரு பொண்ணு எழும்பி, அங்கிள் ஒரு சின்ன சந்தேகம், இப்போவும் காக்கா வந்து நமக்கு ஏதாவது கொடுக்குமா அப்படின்னு கேட்டாலாம். அதிக பிரசங்கி உட்காரு, அது அப்போ நடந்தது அப்படின்னு இருக்கிறார். இந்த பிள்ளை ரொம்ப சீரியஸாக, இப்போவும் அங்கிள் இப்போவும் அந்த மாதிரி காக்கா நமக்கு ஏதாவது கொடுக்குமா அப்படின்னா, அதிக பிரசங்கி உட்காருன்னு சொல்லிட்டார். கொஞ்ச நேரத்தில் மேலே காகம் பறந்துட்டு போது அது அதனுடைய காலில் ஒரு பொட்டலம் தொங்குது. அவர் பறந்து போகும்போது பொட்டலம் கரெக்டாக அந்த பிள்ளைங்களுக்கு நடுவில் விழுந்ததான். உள்ளே பார்த்தா எல்லாமே என்ன சொல்கிறது, அந்த லட்டு பூந்தி, லட்டு பிரித்து போட்டார்கள் பூந்தி பாக்கெட். அது ஒரு பாக்கெட் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் அதை தூக்கிட்டு போயிருக்குது. அது எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்கு. கால் விட்டுருச்சு கையில், அது காலிலேருந்து கீழே விழுந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்க பொட்டலம். அவருக்கு அந்த ஊழியக்காரது சொல்கிறார், சாட்சி சொல்கிறார், எனக்கே வெக்கமாக போச்சு. அந்த பிள்ளையினுடைய விசுவாசத்தை கத்த நினைஞ்சிருக்கிறாரு, கனப்படுத்திருக்காரு. அந்த பொட்டலத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார். அவர் கொடுத்து பார்த்தியா ஆண்டவர், நான் கூட அப்படி நினைக்கல, நீ கேட்ட உடனே காகம் வந்துருச்சு பாருன்னு. ஆனால் நீங்களும் போகும்போது மேலே பார்த்துட்டு போகாதீங்க. இன்றைக்கும் கத்துறது செய்கிறார். பஞ்ச காலத்தில் ஆண்டவர் ஏலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார். அது மாத்திரமல்ல, சாரி பார்த்து விதவை போஷித்தார். அதுக்கப்புறம் ஒன்று ராஜாக்கள் 18 உபதியான ஒருத்தர் இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்தவனே இருக்குது. கத்தருக்கு 18:12 இருக்கு பாருங்க. அவன் கத்தருக்கு பயப்படுகிறனே இருக்குது. ஒன்று ராஜாக்கள் 18:12 வாசிக்க வேண்டாம். அவன் கத்தருக்கு பயந்தவன் இருக்குது. அவனும் அங்கே சுகமுடன் அளமுடன் இருக்கிறான். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பஞ்சத்துக்கு விலக்கி காப்பாற்றப்படுவார். அதுலேயே ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுறதுனால அடுத்து என்ன பார்க்குறோம்? கொள்ளை நோய் இல்லையா? மல்கியா 4:2 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவருக்கு மேலே அவருடைய செட்டை விரிக்கப்படும், ஆரோக்கியம். அந்த செட்டையில் ஆரோக்கியம், அவருடைய செட்டை விரிக்கப்படுகிற போது செட்டைக்குள்ள ஆரோக்கியம் இருக்கும். பாருங்கள், இந்த கோழியினுடைய செட்டைக்குள்ள குஞ்சு வந்து எவ்வளவு நாள் அடைக்கலமாக இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி அந்த குஞ்சு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கும். ஏனென்றால் தாயினுடைய செட்டைக்குள்ளே இருக்கிற கதகதப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தையுடைய சரீரத்துக்குள்ளே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் செட்டையை விரிக்கும் போது உங்களுக்கும் அந்த தெய்வீக சுகத்தை கொடுப்பார். யாருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுறவங்க. மூணாவது, துஷ்ட மனிதர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தால் துஷ்ட மனிதர்களுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறார். ஆதியாகமம் 22:12 ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தவன் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் 318 பேரை கொண்டு சொதோம் கமுராவை கொள்ளையடித்து கொண்டு போன ஒரு பெருங்கூட்டத்தை விரட்டி சென்று அவர்கள் இந்த 318 பேருக்கு தீங்கிழைக்காமல் கர்த்தரவனை பாதுகாத்து கொண்டார், வெற்றியும் கொடுத்தார். கவனிங்க, மூன்று ராஜாக்களை 318 பேரை வைத்து ஜெயிக்கிறான், துஷ்ட மனிதர்களை ஜெயிக்கிறான். எப்படி முடிந்ததுன்னா, இவன் கர்த்தருக்கு பயந்தவன், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிறவன். இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று, கர்த்தருக்கு கர்த்தர் மேல்
நம்பிக்கை வைப்பது, ரெண்டாவது தேவனுக்கு பயப்படுவது, மூன்றாவது தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்வது. சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் பரிசை, சத்தியம் என்பது கர்த்தருடைய வசனம். யோவான் 17:17 வாசித்து பாருங்கள், வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்பது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டால், வார்த்தை பிடித்து கொண்டால், பஞ்சத்திற்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஆதியாகமம் 26 பஞ்சத்துக்கு, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்ட ஒரு மனிதனை பஞ்சத்துக்கு கர்த்தர் எப்படி விலக்கி பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஆதியாகமம் 26 ஒரு பஞ்சம் வருகிறது. முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அங்க ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் உண்டான போது 2-5 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுக்கிறார். அவன் வார்த்தைகளை பிடித்து கொண்டு, பஞ்சம் வருகிற காலத்தில் வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழ்கிறான். அதனுடைய பலாபலன் என்னன்னு சொன்னா, அந்த அதிகாரத்தில் 12:13 வாசித்து பாருங்கள், அவனுக்கு பலன் கிடைத்தது. அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான். அன்பானவர்களே, ஒரு பெரிய ஆசீர்வாதம். பஞ்ச காலத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை பிடித்து கொண்டான். ஆகவே அவன் பாழாக்குதலுக்கு பயப்படவில்லை. பஞ்சம் என்கிற பாழாக்குதலுக்கு பயப்படவில்லை. இரண்டாவது, கொள்ளை நோய் என்ற பாழாக்குதல். மத்தேயு 8:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது வேலைக்காரன், வார்த்தை பிடித்து கொண்டவனுக்கு வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அவனுடைய வேலைக்காரனுக்கு ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான். அப்படி அந்த வார்த்தையை பிடித்து கொண்ட அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவனுடைய வேலைக்காரனுக்கு உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டால், கொள்ளை நோய் என்கிற பாழாக்குதலுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, துஷ்ட மனிதர். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டால், துஷ்ட மனிதர்கள் என்ற பாழாக்குதலுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். 1 Samuel 30:8 ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், துஷ்ட மனிதர்கள் கொள்ளையிட்டு போய்விட்டார்கள், கூடாரெல்லாம் காலியாகி போயிடுச்சு, எரிச்சிட்டு போயிட்டாங்க, அவருடைய பெண் பிள்ளைகளெல்லாம் கொள்ளையாக கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே அவர்களை நான் பின்தொடருவேனா, அவர்களின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்கிறான். ஆண்டவர், போ, நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னபடியே 19 எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பெலிசியர்கள் வந்து இறங்கி பரவி இருந்த போது ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், 2 Samuel 5:19 ஆண்டவரே அவர்களை பின்தொடரலாமா, போகட்டுமா, வேண்டாமா என்று கேட்டார். போ என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே 20:21 அதாவது 2 Samuel 5:20-21 அவன் பெரிய வெற்றியை பெறுகிறான். அதே அதிகாரம் 23 மறுபடியும் அவர்கள் வந்து இறங்கின போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், போகட்டுமா, ஆண்டவர் அவனுக்கு சில வார்த்தைகளை கொடுக்கிறார். 23 சில வார்த்தைகளை சொல்லுகிறார். 24-25 நேர போகாதப்பா, முசுக்கொட்டை சொடி இறைச்சல் வழி நுனியில் கேட்கும் போது போ அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கிறார். அப்படியே அவன் ஜெயிக்கிறான். வார்த்தைகளை பிடித்து கொண்டவர்களை துஷ்டர்கள் ஜெயிக்க முடியாது. நீங்க வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக இருந்தால் எந்த துஷ்ட மனிதனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. 3 நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடாம மைண்ட் வச்சுக்கோங்க. 3 சொன்னேன். முதல்ல 3 பாழாக்குதலாம் என்ன? பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மனிதன். இந்த 3 பாழாக்குதலுக்கு நீங்க தப்புறதுக்கு நான் செய்ய வேண்டிய 3 என்ன? கர்த்தரை நம்பணும், கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கணும். இப்ப கர்த்தரை நம்பும் போது இந்த 3 எப்படி வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், அதாவது பஞ்சத்துக்கு விலகி இருப்பார்கள். அதே போல கர்த்தரை நம்புகிற போது 100 மகன் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றான், கொள்ளையினிலிருந்து விடுதலை. கத்தரை சாத்ராக் மேசாக்கு நம்பிய போது துஷ்ட மனிதனுடைய கையிலிருந்து விடுதலை கிடைச்சது. 2 கத்தருக்கு பயப்படணும். கத்தருக்கு பயப்படுகிறதுனால முதலாவது பஞ்சத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்பதை சங்கீதம் 33:18-19 பார்த்தோம். உதாரணமா, எலியா, சாரிபாத் விதவை, உபதியா கத்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள்.
ரெண்டாவது கொள்ளை நோய். ஆரோக்கியம் தரும் செட்டை விரிக்கப்படுகிறது என்று மல்கியா 4:2 வாசிக்கிறோம். மூன்றாவது துஷ்ட மனிதன். ஆபிரகாம் 318 பேரை கொண்டு அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால ஒரு பெரிய கூட்டத்தையும் ஜெயிச்சான். மூன்றாவது தேவ வார்த்தை பிடித்துக்கொள்ளும் பார்த்தோம். தேவ வார்த்தை பிடித்துக் கொள்கிற போது பஞ்சம், அதிலிருந்து ஆண்டவர் எப்படி ஈசாக்கை விளக்கி காக்கிறார் என்பதை நாம் ஆதியாகமம் 26 வாசித்தோம். ரெண்டாவது கொள்ளை நோய், மத்தேயு 8:8. மூன்றாவது துஷ்ட மனிதர்கள், தாவீது குரோதமாய் எழுதிய மனிதர்களை எப்படி அவன் ஜெயித்தான் என்பதை குறித்து பார்க்கிறோம். தாவீதுடைய லைஃப்பில் மாத்திரம் இல்லை, தாவீதுனுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, இன்னும் ஏராளமான தேவ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வெற்றி பெற்றார்கள். ஆகவே பாழாக்குதலுக்கு நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். ஆமென். பஞ்சமோ கொள்ளை நோயோ துஷ்ட மனிதர்களோ இனி உங்களை சேதப்படுத்துவதில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருவேளை நீங்கள் பஞ்சம் என்று சொல்லும்போது குறைவுகள், வாழ்க்கையின் குறைவுகள், பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார நஷ்டங்கள், இவைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். நீங்கள் நிறைவுடன் வாழ்வீர்கள். நிறைய நஷ்டம் வந்திருக்குது, நிறைய கையை விட்டு போயிருக்குது, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சீக்கிர சூழ்நிலை மாறும். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். ஒரு நிறைவை நீங்கள் பார்ப்பீங்க. இரண்டாவது கொள்ளை நோய், பொல்லாத இந்த பலகீனங்கள், இந்த சுகவீனங்கள், மருத்துவத்திற்கு எவ்வளோ பணத்தை செலவு செஞ்சிட்டோம், நிறைய பணத்தை செலவு செஞ்சிட்டோம். கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் ஒரு சகோதரனை சந்திக்க நான் சென்றேன். அவர் மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு சகோதரன். 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிப்பிற்கு செலவு பண்ண முடியல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ்க்காக ஒரு 20,000 கையில் வச்சுருந்துருக்கிறார். திடீரென்று அவருடைய உடல் சுகவீனமாகி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். உடனே 20,000 செலவாயிடுச்சு. அவர் சொன்னார், 20,000 தான் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டியிருப்பேன். இப்போ என்ன பிரச்சனைனா மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க பாஸ்டர். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு செலவு பண்ண முடியாது, என்ன செய்யறன்னு தெரியல. நாங்கள் சொன்னோம், இந்த வியாதி இந்த பிள்ளைகள் உங்களை பாதிக்காது, ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தருவார், எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க டாக்டர். அதே மாதிரி அடுத்த லாஸ்ட் சண்டே அவர் நான் பார்த்தபோது கேட்டேன், என்ன சொன்னாங்க டாக்டர், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ரைஸ் தி லார்ட். எல்லா கொள்ளை நோய்க்கும் பலகீனத்துக்கும் கர்த்தனை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. துஷ்ட மனிதர்கள் நமக்கு விரோதமாக ஏதாகிலும் செய்யணும், இவங்களை சாய்க்கணும், இவங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் எல்லா துஷ்ட தனத்திலிருந்து, அவர்கள் கொண்டு வருகிற துஷ்ட கிரிகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுவார், நம்மை பாதுகாப்பார், நமக்கு உதவி செய்வார். ஆகவே நீங்கள் பாழாக்குதலுக்கு இனிமேல் பயப்படாமல் இருப்பீர்களாக. எல்லார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.